Peppers Entertainment Television. Turn on the heat. Peppers TV நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அரிது அரிது ஆடலரசன் அருள் கிடைத்தல் அரிது. அரிது அரிது குருவருள் கிடைத்தல் அரிது. அரிது அரிது குருவருள் பெற்று ஆடி அரங்கேறல் அரிது. அரங்கேற்றம் என்பது ஒவ்வொரு கலைஞருக்கும் முதல் படி, முக்கிய படி. அதனை சிறப்பாக கொண்டாடும் நிகழ்ச்சியே அரங்கேற்றம். இந்த நிகழ்ச்சியில நாம சந்திக்க போறது ஒரு வெரி யங் அண்ட் டேலண்டட் ஆர்டிஸ்ட். இவங்க ஒரு அற்புதமான நடன கலைஞர் அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய டான்ஸ் ஃபீல்ட்ல இவங்களுக்கும் ஒரு தனி பெயர் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இவங்க ப்ரொஃபஷனலா இருந்தாலும் இவங்களுடைய அரங்கேற்ற நிகழ்வு நிச்சயமா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வா அவங்களுடைய மனதுல என்றுமே இருக்கும். அதை அவங்களோட சேர்ந்து நாமும் அசை போடுவோம். Welcome to the show. Vanakkam. And இன்னைக்கு வந்து நீங்க நிறைய பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆல் ஓவர் த வேர்ல்ட். பட் அந்த முதல் பெர்ஃபார்மன்ஸ், அது வந்து உங்களுடைய அரங்கேற்ற தினம், அது எப்போ நடந்தது அண்ட் அந்த தினம் இன்னைக்கும் உங்களுக்கு நினைவுல இருக்கும் இல்லையா? அது லைஃப்ல உங்களுடைய கரியர்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டே அது. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. என்னோட அரங்கேற்றம் வந்து February 22, 2007 நடந்தது. அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மோர் தென் ஒன் ரீசன். ஏன்னா ஒன்னு அரங்கேற்றம் நடந்த நாள், இன்னொன்னு எங்க அம்மாப்போட ஆனிவர்சரி, வெட்டிங் ஆனிவர்சரி. அதனால ஒரு வெரி ஸ்பெஷல் மொமெண்டா இருந்தது. நான் 1997 டான்ஸ் கத்துக்க ஆரம்பிச்சேன். ஸோ கரெக்டா ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு என்னோட அரங்கேற்றம் நடந்தது. ஸோ அந்த அரங்கேற்றத்துல நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண அந்த ஐட்டம் அது என்னது, அதை பத்தி சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ரங்காஞ்சலியோட ஆரம்பிச்சேன். இது வந்து இயற்றியவர் வந்து ஸ்ரீ KSR அனிருத் அவர்கள், என்னோட குரு சுதா ஆண்டி அப்படின்னு சொல்லுவோம், அவங்களோட சன். ஸோ அவர் இயற்றியது. பாடல் அமைச்சது வந்து எங்களோட குரு வித்வான் மதுரேஷி என் கிருஷ்ணன் அவர்கள். அண்ட் நடனம் அமைப்பு என்னோட குரு தான், சுதா ஆண்டி பண்ணது. ஸோ இது வந்து நம்தத்தானம் அப்படின்னு ஆரம்பிக்கும் ஒரு சொல். அது முடிச்சுட்டு பரத சாஸ்திர பிரதானனும் நடராஜரை பத்தின ஒரு அவரோட ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்த பத்தியும் சொல்ற ஒரு பாட்டு. இதோட என்ன இன்ட்ரெஸ்டிங் இதுனா, அங்க வந்து அந்த கொரியோகிராஃப் பண்றச்சு என்னோட சுதா ஆண்டி எவ்ரிடே கிளாஸுக்கு வருவாங்க. ஸோ எப்படி ஒருத்தவங்களுக்கு ஏத்தாப்புல அவங்க வந்து கொரியோகிராஃபி மாத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ நான் யூஸ்வல் கொரியோகிராஃபி பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இவங்க வந்து சொன்னாங்க, இவன் டாலாக இருக்கா, கை கால்லாம் நல்லா யூனோ ஜம்ப் பண்ணால் நல்லா இருக்கு, அழகாக இருக்கு அப்படின்ட்டு ஒரு டர்ன், 3 டர்ன் கண்டினியூஸாக பண்ணணும். ஆனால் அதை மாற்றி அவங்க 3 ஜம்ப் பண்ண சொன்னாங்க. ஸோ லீப் நல்லா வருது உனக்கு, ஹைட்டுக்கு வந்து இதுவாக இருக்குன்ட்டு. ஸோ அவங்க அதுக்கு ஏத்தாப்புல, ஸோ அந்த ஹோல் ஐட்டம் ரங்காஞ்சலி வந்து அவங்க எனக்கு ஏத்தாப்புல ரீகொரியோகிராஃப் பண்ணி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறச்சே. ஸோ இன்னைக்கு கூட நான் பார்க்குறச்சே வந்து இட் லுக்ஸ் சோ குட் பிகாஸ் ஆஃப் அங்கங்கே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுது. ஸோ ஒரு ரொம்ப நல்லா இருக்கும். நடராஜர் ஐட்டம் அப்படிங்கிறதுனால ஆப்வியஸ்லி அவரோட ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ரொம்ப நல்ல ஐட்டம். இது வந்து ராகம் மோகனம்ல செட் பண்ணது. ஓகே. அண்ட் வெரி பாப்புலர் எங்களோட டான்ஸ் ஸ்கூல்ல, வெரி பாப்புலர் ஐட்டம். ஓகே. ஸோ ஷோர், நம்ம வந்து இப்போ வந்து ரங்காஞ்சலி அதை பார்த்து ரசிக்கலாம். தும்பை
ஜென்ரலாகவே எங்களோட டான்ஸ் ஸ்கூலில் ஒன் ஆஃப் த எல்லாருமே இன் ப்ராக்டிஸ் இருக்கிற ஜதீஸ்வரம். அண்ட் ஜதீஸ்வரங்கள் ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஸ்வரங்களில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அளவுகள் ஆட வேண்டியது. ஸோ பயங்கர டாஸ்கிங், ஒரு 3-4 கோர்வை பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி ரொம்ப நல்லா வந்தது. அங்கே அகெயின் ஜம்ப்ஸ்லாம் இருக்கும். என்னோட மிஸ் பிரியா முரளி வந்து ஒன்று ஒரு ஸ்மால் லுக்ஸ்லேருந்து அந்த ஃபைன் டியூனிங் எல்லாமே பண்ணாங்க. It was a very good experience. Okay, so neenga perform panna and jathiswaram ipo nama ellarume paathu rasikkom pani sag maaga gas saline pamba panni sa ni pa maga sag ma pa maga pamba ni pa sari pani sag maaga gas saline pamba panni
தொடர்ந்து அடுத்ததா வரக்கூடிய ஐட்டம் என்ன நீங்க பண்ணது? சோ ஜதீஸ்வரம்க்கு அப்புறம் யூசுவலா சப்தம் கௌத்வம் பண்ணுவாங்க. நான் பண்ணது வந்து நவசந்தி கௌத்வம் அப்படின இருக்கு. அதுல இருந்து ரெண்டு உருப்படிகள் பண்ணேன். அதுல வருணா அண்ட் அக்னிய பத்தி. சோ இந்த நவசந்தி கௌத்வம்ங்கிறது வந்து தஞ்சாவூர் பாணி, அதாவது எங்க ஸ்கூல்ல கத்துக்கிற பாணி தஞ்சாவூர் ஸ்டைல். சோ அதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் டான்ஸ் இது இந்த நவசந்தி கௌத்வம். இது வந்து யூசுவலா கோவில்ல வந்து flag hoisting செரிமனி அப்ப பண்ணுவாங்க. அண்ட் என்னோட குரு ப்ரொஃபஸர் சுதாரணி ரகுபதி அவர்கள் இது வந்து சங்கீத் நாடக அகாடமிக்காக ரெக்கார்டும் பண்ணி ஆர்கைவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கௌத்வம் எங்களோட ஸ்கூல்லேருந்து ரெண்டு ஐட்டம் வருணா அண்ட் அக்னி கௌத்வம் பண்ணியிருந்தேன். வருணாங்கிறது த லார்ட் ஆஃப் ரெயின், அக்னி அஸ் லார்ட் ஆஃப் ஃபயர். இவங்க வந்து அஷ்டதிக் பாலகாஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி 8 டெரெக்ஷன்ஸ் வித் பிரம்மா இன் த சென்டர். ஸோ 9 9th ஒன். ஸோ நவசந்தி கௌத்வம் அதுலேருந்து ரெண்டு உருப்படிகள் இன்னைக்கு என்னோட அரங்கேற்ற மணிக்கு நான் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ இன்னைக்கு நாம வருண ஸ்துதி அண்ட் அக்னி ஸ்துதி பார்க்க போறோம். தீப்தி அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஆ
ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரங்காஞ்சலி ஆச்சு, அதுக்கப்புறம் ஜதீஸ்வரம் அண்ட் தென் ஸ்துதீஸ். ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து வர்ணம் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே, ஸோ வர்ணம் வந்து லைக் வி ஆல் நோ இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரேட்மார்க் ஆஃப் பரதநாட்டியம் மார்க்கம். அது இல்லாமல் மார்க்கமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் அ கம்ப்ளீட் காம்பினேஷன் ஆஃப் நிருத்தா அண்ட் அபிநயம் இல்லையா? ஸோ நீங்கள் பண்ண வர்ணத்தை பற்றி சொல்லுங்கள். இது வந்து ஹம்சத்வனி ராகத்தில் செட் பண்ணியிருக்காங்க. ஓம் எனும் பொருளேனும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அந்த ஒரு சின்ன ஒரு அது நான் ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்ததுனால ஒரு குழந்தைங்க ஆடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட வார்த்தை சொல் அந்த ஜதி சொற்கள்லாம் வந்து கம் கண கம் அப்படின்னு ஸோ நம்ம பிள்ளைவே விநாயகர் விநாயகரை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நட்டனம் ஸோ நர்த்தன கணபதி அது வர பற்றின ஆஸ்பெக்ட். ஸோ நம்ம பாட்டு ஜதிகள் ஒரு விதத்தில் இருக்கிறப்போ டான்ஸ் கொரியோகிராஃபியும் சுதா ஆண்டி பண்ணது வந்து இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இன்னி கூட இப்போ ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் நாங்கள் பாண்டிச்சேரியில் போய் இது ஒர்க் ஷாப் எடுத்தோம். அதோட கொரியோகிராஃபி அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஒரு அடவுகளும் வந்து நிறையா ஜம்ப்ஸ் லீப்ஸ் தாத்தி தீத்தா எல்லாமே டிஃப்ரெண்ட், அதாவது ட்ரெடிஷ்னலாக இருக்கும். ஆனால் அட் த சேம் டைம் அது அவ்வளோ ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்து அவ்வளோ பிரமாதமாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நான் ஜஸ்டிஸ் பண்ணி ஆன் ஸ்டேஜ் கொடுக்கணுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஆனால் இன்னி வரைக்கும் அந்த வர்ணம் நான் பார்க்குறச்சையும் பண்ணுறப்பையும் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். லவ்லி. ஸோ தீப்தியோட அன்றைய தினம் சேர்ந்து அரங்கேறிய அந்த பிள்ளையார் வர்ணத்தை இப்போ நாம பார்த்து ரசிக்கலாம். Thank you.
அரங்கேற்றம் குழந்தைகளுடைய இந்த நடன நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக நடந்துட்டுருக்கு. குழந்தைகள்னு சொல்லும்போது அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாலும் அந்த அவங்களுடைய முயற்சி அதுதான் முக்கியம். நாளைக்கு இவங்களில் வந்து எத்தனை பேர் மிகப்பெரிய ஸ்டாராக வருவாங்க, பெரிய டான்சர்ஸாக வருவாங்க நமக்கு சொல்ல முடியாது. இன்னைக்கு கொஞ்சம் டேலண்டில் கொஞ்சம் கம்மியாக, இவங்க தான் கொஞ்சம் கம்மியாக டான்ஸ் பண்ணுறாங்க, இந்த பொண்ணு கொஞ்சம் சரியாக டான்ஸ் பண்ணல, இந்த பையன் சரியாக டான்ஸ் பண்ணலன்னு தோணும். பட் அவங்க தான் ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லா வருவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எபிசோட்லேயும் ரொம்ப சிறப்பாக முயற்சி எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா டான்சர்ஸுக்கும் குட்டி டான்சர்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா இன்னும் நல்லா முயற்சி எடுங்க, படிப்பை விடாமல். ஆல் தி பெஸ்ட். இன்றைய நிகழ்ச்சியில தீப்தியினுடைய அரங்கேற்ற நிகழ்வுகளை தான் நம்ம பார்த்தோம். அரங்கேற்றம் அப்படிங்கிற அந்த முதல் முக்கிய படியில ரொம்ப அருமையா கால் எடுத்து வச்சு இன்னைக்கு இந்த ஃபீல்ட்ல ஒரு வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்டா வலம் வந்துட்டு இருக்காங்க தீப்தி. நிச்சயமா இன்னும் மென்மேலும் இந்த துறையில அவங்க ஓங்கி வளர வேண்டும்னு பெப்பர்ஸ் டிவி சார்பா வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.